வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம் இப்போ நிறையா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜொல்ஸே சேராது அப்படியே நகை வாங்கினாங்கன்னா கொண்டே அடகு வைக்கிற நிலமையில் வந்துடும் அப்போ தங்கம் தங்காதவங்களுக்கு ஆவரண சேர்க்கை கூடுதலாக ஆவதற்கு நகையே வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நகை வாங்க எதாவது பரிகாரம் அப்படி கேட்குறாங்க ஒருத்தங்க அப்போ நான் என்ன சொன்னேன் நகை உங்களுக்கு சேரணும் அவ்வளோதானே சரி இதுதான் கேள்வியா அதுதான் கேள்வி எப்போ பார்த்தாலும் நகை அடமானத்துக்கு போயிடுது இல்லை வாங்கின நகையை வித்துடுறோம் கஷ்டத்துக்கு வித்துட்றோம் நகையே சேர மாட்டேங்குது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா நித்திய அமாவாசை கோவில் நித்திய அமாவாசை கோவில் மந்தார வனேஸ்வரர் சுவாமி பேர் சொர்ணவள்ளி இது வந்து திருவாரூரில் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டாகும் இதை போய் அங்கே போய் சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போய் செஞ்சு ஏற்கனவே அடமானத்தை நகையை திருப்பி இருக்கிறாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான பரிகாரம் வரும் ஸோ நான் தேடாத கோவில் இல்லை நிறைய பரிகாரம் தேடி தேடி ஆயுஸ் போயிடுச்சு பாதி ஆயுஸ் நிறைய அவங்க ஜாதகத்தை வாங்கி இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறதை இல்லை ஒரு ஜாதகத்தை வாங்கி பரிகாரமே வராது சில நேரங்களில் யோசிச்சு சொல்கிறேன் பொறுமையாக இருங்க ஒரு வாரம் கழித்து கூட நானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி ரெமிடி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள சொல்லி சக்ஸஸ் பண்ணிய விஷயங்கள் நிறையா இது அந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு சூரியன் தான் ஆபரணம் சந்திரன் நித்திய கிரகம் சந்திரன் நித்திய கிரகம் தினமும் படி கலப்பது சந்திரன் தினமும் படி கலப்பது சந்திரன் இந்த சந்திரனும் சூரியனும் ஏழாம் இடத்துல இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது சூரியன் சந்திர ஒன்றாக இருந்தால் அமாவாசை அப்போ நித்திய அமாவாசை கோயிலுக்கு போங்க சூரியங்கிற ஆபரணம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திரங்கிறது தேய்மானம் சூரியங்கிறது ஆபரணம் ரெண்டும் ஒன்றா இருக்குது எவ்வளோ ஆபரணம் வந்தாலும் தேய்மானம் ஆயிரும் சந்திரன் வளர்ந்து தேய்கிறதா சந்திரன் வளர்ந்து தேய்கிறதா அப்போ அந்த ஜாதத்தில் சூரியனுக்கு அடுத்து சந்திரன் சூரியன் இப்படி போய் சந்திரனை தான் தொடுறார் சூரியன் போய் சந்திரனை தொடர் இப்படி அப்போ சந்திரன் தேய்மானம் சூரியன் வளர்ச்சி சூரியன் ஆபரணம் அது போய் சேருது அப்போ சந்திரன் சூரியன் ஒன்றா இருந்தால் அமாவாசையில் பிறந்தவங்கன்னு அர்த்தம் அப்போ நித்திய அமாவாசை உள்ள கோயில் அந்த கோயிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக வந்தார வனேஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது ஆவரண சேர்க்கை நிச்சயம் அப்படின்னு சொல்லி செஞ்சு இப்போ ஏதோ ஒரு அஞ்சு போன் ஆறு போன் வாங்கியிருக்கேன் பரவாயில்ல கரெக்டாக இருக்குது நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு போவா அடிக்கடி போய்க்கோங்க ஏதாவது பரிகாரம் வேறு ஏதாவது பூஜை ஹோமம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா போய் சாக்கி முட்டுவாங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஸோ அவங்கள ஒரு நல்ல ஒரு சூழலுக்கு மாற்றிய ஆத்ம திருப்தி எனக்கு உண்டு மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்